வணக்கம் நேயர்களே இன்னைக்கு பார்க்க போறது தொழில் ஒரு சிலருக்கு தொழில் சரியாவே அமையிறது இல்லை வேலை சரியாவே அமையிறது இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வேலை மாறுறது வருஷா வருஷம் வேலை மாற்றம் வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் இருக்கிறது கடின உழைப்பு குறைந்த வருமானம் அதிக செலவு உழைச்சாலும் வர்ற வருமானம் பத்தலை கடன் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கடன்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதே போல் வந்து நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தொழில் செஞ்சேன் சார் தொழிலில் வந்து நிறையா நஷ்டம் கடன் அப்படிங்கிறது தொழிலை மாற்றி மாற்றி செய்கிறது இப்போ என்ன சார் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டாவே அப்போ அவர் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டு இருக்கார் கேள்வி தப்பு இல்லை அங்கே பதிலுக்குரியவர் அவருடைய தலையெழுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கார் வேறு வேறு தொழில் செஞ்சுட்டே இருக்கார் ஒரு அஞ்சு வருஷம் ஹோட்டல் நடத்தினேன் சார் ஒரு அஞ்சு வருஷம் கவர் விற்றேன் ஒரு அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு மூணு வருஷம் ரியல் எஸ்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் ஒரு சிலருக்கு தொழில் பலமாக இருக்காது ஆனால் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கும் அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்கீலாகவோ இல்லை டாக்டராகவோ இல்லை ஜோதிடர்களாகவோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவோ இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொழில் பலம் இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா பத்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஒரு ஜாதகத்தில் சுத்தமாக இருந்தாலோ பத்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து அமர்ந்திருந்தாலோ பத்தாம் இடத்துல சந்திரன் தனியாக இருந்தாலோ அதாவது லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் தனியாக இருந்தால் பத்தாம் இடம் அவருடைய ஜென்மராசி அந்த இடத்துல சந்திரன் தனியாக இருந்தாலோ அவங்களுக்கு தொழில் பலமாக இருக்காது அதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தசாமுக்கியந்திரங்கள் பலமாக இருந்து ஜாதகத்தில் அடிப்படை பலமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சிகிட்ருப்பாங்க அது இப்படி ஓடிட்டே இருக்கும் ஸோ நிலையற்ற வருமானத்தை ஏற்படுத்துவது பத்தாம் இடம் தான் நிலையான வருமானமே இல்லை மாற்றி 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 வருமானங்கள் ஒரு மாதம் நல்லா இருக்குது ஒரு மாதம் நல்லா இல்லை ஆறு மாதம் நல்லா இருக்குது ஆறு மாதம் நல்லா இல்லை ஜான் என்ன முழுசாக இருக்குது சார் இது போல் சொல்லக்கூடியவங்களுக்கு தொழில்ஸ்தானம் வந்து பலகீனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டுரு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன ஜாதகம் என்ன லக்னம் பத்தாம் இடம் என்ன பத்து குடவன் யார் அவர் எங்கே இருக்கார் மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்காரா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு அதற்குரிய பரிகாரங்களை வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்கிறதுனாலையும் அதற்குரிய மந்திரங்களை தொடர்ந்து ஜபம் செய்கிறதுனாலையும் அதற்குரிய எந்திரங்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுனாலையும் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலை வந்து விருத்தி பண்ணிக்கலாம் தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கலாம் சரியான ரத்தனங்களை அணிகிறதன் மூலமாகவும் தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கலாம் தொழிலில் வந்து ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் பத்தாம் இடத்தை முதல்ல பார்க்கணும் அப்புறம் ஏழாம் இடத்தை பார்க்கணும் பத்துக்கு பத்தாம் பத்தாம் இடம் அதை பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது சரியான ஒரு முடிவை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.